2019ல் வந்து ஜெர்லின் வந்து வேர்ல்டு சாம்பியனில் வந்து கோல்டு மெடல் அடித்தாங்க. அப்போ வந்து எஸ்டிஐடியிலேருந்து அண்ணே உங்கள் இது டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணே நீங்கள். ஆ அப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து வருஷத்துக்கு 10 லட்சரூபா, அதாவது அவளோட ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து அவளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு சாதாரண ஜாப் ஒர்க் பார்க்குறேன், என்னை இவ்வளோ கூட்டிகிட்டு அந்தளவுக்கு கொண்டு போகிறதுக்கான வருமானமோ வேறு எதுவுமோ இல்லை. 8 வயசில் பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணான், இன்றைக்கு வரைக்கும் ஒரே கோச்சிட்ட தான் இருக்காங்க. இவங்க இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்து ஒலிம்பிக்கில் வந்து 3 கோல்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட கோச்சு தான் காரணம். அவரோட டெடிக்கேஷன் தான் இவளை இந்தளவுக்கு கொண்டு வந்து லைஃப்பில் இந்த இடக்கு நிற்கிறா. வேர்ல்டில் வந்து இன்றைக்கி யாருமே டெஃபலிம்பர்க்காக இருக்கட்டும், நார்மல் அண்டு பேரா, யாருமே வந்து ஒலிம்பிக்கில் வந்து 3 மெடல் அடித்ததாக ஹிஸ்ட்ரியே கிடையாது. இன் ஃபஸ்ட் டைம் இன் ஜெர்லின், அது வந்து நம்ம நாட்டுக்கும் மற்ற தமிழ்நாட்டுக்கும் மிக பெருமையான ஒரு விஷயம். நான் அதில் வந்து தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கும் இந்தியாவில் பிறந்ததுக்கும் ரொம்ப கர்வமாகவே சொல்லிக்கிறேன். எனக்கு மிக பெருமையான ஒரு விஷயம் இது. கோச் வந்து சரவணன் சார் அவர் பேர். 8 வயசுலேருந்து அவளுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு காது கேட்காது, வாய் பேசாதனால அவளுக்கு என்னன்றதே தெரியாது. ஆனால் இவளை ஒரு ஆளாக உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட விடாமுயற்சி தான், ஜெர்லினோட நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆரம்பத்துலலாம் எப்படி விளையாடுறதுன்னு கூட தெரியாது, என்ன பாயிண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் மீட்டு ஸ்லைட்டில் படம் போட்டு வரைஞ்சி இதுதான் பாயிண்ட்டு இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன வயசில் பிறந்தப்போ வந்து பேச முடியாமல் இருந்த ஜெர்லினை இன்றைக்கி வந்து உலகமே பேசுது அவளுக்கு பதிலாக, அவளை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிரேசில் போகிறதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் வந்து சந்தித்து வாழ்த்து சொன்னாங்க. அவர் சொன்ன வாழ்த்தில் பிளெஸ்ஸிங்ஸோ என்னமோ தெரில, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வந்து நின்று பேட்டி கொடுக்குறோம், அதுவும் சென்னையில். அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் ஜெர்லினோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றதில் பாரா ஒலிம்பிக்கில் மாரியப்பனுக்கு என்ன தொகை பண்ணாங்களோ உயரிய ஊக்கத்தொகை, அதை ஜெர்லினுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா நார்மல் ஒலிம்பிக்லேயும் போய் இது மாதிரியான சாதனையை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவளோட வாழ்வாதாரமும் இதில் இருக்குங்கிறத நான் மிக தாழ்மையுடன் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஆ நீங்கள் பேசுறீங்களா? ஆ ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ்நாடு டெஃப் அசோசியேஷன் அவங்க இந்த வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஜெர்லின் வந்து டெஃப் ஒலிம்பிக் போயிருக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களோட எனக்கு வந்து அந்த இதை பற்றி தெரியாது. அவங்க வந்து மதுரையில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஒருத்தரோட ஏஆர் இளமாறன் சொல்லி அவரோட வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் அந்த டெஃபுக்குள்ளேயே முதல்ல வந்தோம். வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். அதை நான் வந்து வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க மாட்டோம். நன்றி சார். ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இதில் வந்து 2019ல் வந்து வேர்ல்டு சாம்பியனில் கோல்டு மெடல் அடித்ததுக்கப்புறம் HCL வந்து இதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தாங்க ஜெர்லினுக்கு. அவளுக்கான எல்லா உதவிகளும் அவங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விதத்துலேயும் HCL வந்து உறுதுணையாக இருந்து இன்றைக்கி ஜெர்லினுக்கு ஒரு பேக் போன் அப்படின்னா அது ஒரு HCLஓட ஒரு பெரிய சப்போர்ட்டு. அரசு இப்படி எல்லோரும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு அவங்களோட ஹெல்ப்பு எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஜெர்லின் வந்து ஒரு ஒலிம்பிக்கில் 3 பதக்கம், தங்கப்பதக்கம். இது வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் யாரும் வேர்ல்டுலேயே செய்யாத ஒரு ரெக்கார்டு இது. அது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னா இதை வந்து மக்களோட ஆதரவும் அவளோட பிளெஸிங்ஸும் தான். அதை வந்து எல்லாருக்கும் நான் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இருக்காங்க. தேங்க்யூ.